பேர் வல்லர்னு சொல்லி எட்டு பேர் அவங்க பேர் வந்து சாப்பிட்டு சொல்லிடுவோம். அந்த எட்டு பேர் வந்து ஒரு பத்து பேரை கூப்பிட்றாங்க, 100, 1000, 10000 அப்படிங்கிற மாதிரி மூளை செலவு பண்ணி மக்களை ஏமாற்றி பணம் போட வச்சு கிட்டத்தட்ட பார்த்தா தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, பாண்டிச்சேரி ஃபுல்லாக வந்து 93,000 பேர் ஏமாற்றி 5000 மேலே. இதில் என்னென்னா கேரளாவில் வந்து 43 அரசு வாரண்ட் போட்டிருக்காங்க, அங்கே உள்ள கேஸ் வந்து சிபிசிஐ போயிட்டாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டிலே வந்து 18 அரசு வாரண்ட் இருக்குது. அப்போ இவ்வளோ ஒரு கவர்மெண்ட்டை வந்து நெருக்கடி கொடுத்தோம், அந்த மனிதர் அவரோட குடும்பம் வந்து கோயம்புத்தூர் ரொம்ப சொசு வாழ்க்கை ரொம்ப சர்வசாதாரமாக இருக்காங்க. ஒரு சாதாரண மனிதனுக்கு இவ்வளோ செல்வாக்கோட பயம் இல்லாமல் எப்படி ஒருத்தர் வாடுறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சு. நீங்கள் பணம் வந்துடும் அப்படின்னு நினச்சோம், 4 வருஷம் ஆச்சு, இது வரைக்கும் ஒன்றும் இல்லை. அவரோட கவர்மெண்ட் சாரி அவரோட அக்கௌண்ட்டில் உள்ள பேமெண்ட்டே 63 கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பணம் சீஸ் பண்ணிட்டாங்க, அதை கொடுத்தாலே இந்நேரம் ஒரு 2000 பேர்த்துக்காவது பணம் கொடுத்துருக்கலாம், அதையும் கொடுக்கல. அது இல்லாமல் அவரோட சொத்து வந்து 1300 கோடிக்கு மேலே சீஸ் பண்ணிக்காங்கம்மா சொன்னாங்க. நாங்கள் போய் பார்த்தோம்னா அந்த சொத்தை எந்த விதமாக சீல் வைக்கல, எல்லாம் ஓப்பனாக இருக்குது, எதுவுமே சீஸ் பண்ணி மக்களுக்கு வந்து கொடுக்காம இருக்காங்க. இதில் என்ன பயம் அப்படின்னா இது பணம் வராது அப்படின்னு நினச்சி 32 பேர் வந்து இறந்துவாங்க. அதில் வந்து சூசைட் பண்ணவங்க வந்து ஒரு 6 பேர். அதனால தான் ஐயாட்டு சொல்ல வந்துருங்க, ஐயா பணத்தை விட நீங்கள் மக்களோட உயிர் முக்கியம், இந்த உயிரை காப்பாற்றுங்க அப்படின்னு சொன்னால் சார் ரொம்ப கனிவாக பேசி 4 மணி 12 மணிக்கு வாங்க, இதுக்கு ஒரு தீர்வு என்னங்கிறது நான் விசாரிச்சு வச்சுருக்கேன், அவசியம் 12 மணிக்கு வாங்கன்னு சார் சொல்லியிருக்காங்க. மகிழ்ச்சியோடு நான் கிளம்பிப்போம். நாளை மறுநாள் சார் பேசின விதம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, இல்லை பார்க்கறேன் பண்ணுறேன் சொல்லலை, 4 மணி வாங்கன்னு சொல்லி உறுதியாக சொல்லியிருக்காங்க. இது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. அண்ணா வாங்கண்ணா. அண்ணா கொஞ்சம் உள்ளே வாங்கண்ணா, கொஞ்சம் பின்னாடி வாங்க, கொஞ்சம் ஒரே பெட்டிஷன் காப்பி அது எடு, அது அது கையில் வைங்க. ஒரே நிமிஷம் ப்ரோ, ப்ரோ ஒரே நிமிஷம். அரசு மலர் செய்தியை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அரசு மலர் செய்தியை பாருங்கள். எங்கள் அரசு மலர் செய்தி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை மறக்காமல் பிரஸ் பண்ணுங்க. எங்கள் செய்தி உங்களிடம் வந்து சேரும். நன்றி, வணக்கம். அரசு மலர் நாளிதழ் மாதம் 2 முறை தமிழகம் முழுவதும்.